Assalamualaikum friends, welcome to Isa's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட ஃபேவரட்டான மாங்காய் சாறு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Isa's kitchen subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ரெண்டு மாங்காய் எடுத்துக்கேன் இந்த ரெசிபிக்கு. இந்த மாங்காயை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாங்காயை ஒரு பேன்ல போட்டு இந்த மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இதுக்கு அளவு தேவையில்லை, உங்களுக்கு எவ்வளோ சாறு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊத்திக்கோங்க. இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இத நல்லா mix பண்ணிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 to 15 minutes வேக வச்சுக்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணாவே உங்களுக்கே தெரியும். இது எங்கள் ஊரோட ட்ரெடிஷ்னலான ஃபேமஸான ரெசிபி. இந்த ரெசிபியை நெல்லிக்காயில் கூட செய்வாங்க. இப்போ பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் நல்லா புளிப்பான மாங்காவாக இருந்துச்சுன்னா சுகர் நிறைய ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ரெசிபி இனிப்பாகவும் காரமாகவும் அது கூட மாங்காயோட புளிப்பும் சேர்ந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாம்பழத்தில் செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாங்காய் சாறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலைலாம் சேர்த்து தாளிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம மாங்காயில் தாளிச்சதை ஆட் பண்ணிடலாம். டடா, நம்மளோட டேஸ்டியான என்னோட ஃபேவரட்டான மாங்காய் சாறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.